இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் இவர் வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே உதவி செஞ்சுருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அது இப்போ இவருக்கு நேரடியாக நான் சொல்ல கிடைக்காத, ஆனால் அவருடைய நண்பர்கள் மூலயமா எனக்கு அது செவிமடுக்கப்படும். ஆனால் அந்த இதை நான் தடுக்கணும்னு நினச்ச ஒரு முதல் மனிதன் நான், அந்த விடயத்தை தடுக்கணும் அப்படின்னு நினச்ச முதல் மனிதன் நான். ஏன்னு கேட்டால், இவர் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய உளநுறவு பொருட்கள் வந்து ஒரு மனிதனுடைய ஊக்குவிப்பு மாற்றத்தை தடுக்குது. அவர்கிட்ட 500 ரூபா இருந்தால் அன்றைக்கி அதை போதைக்கு போட்டுடலாம். இந்த 500 ரூபாய் இதை அவர் சாமான் கொண்டாந்து கொடுத்துட்டாரே, ஆல்ரெடி ஐ ஹாவ் கோட் அ திங்ஸ் ஐ கான் போயிடுவார் அவருக்கு. அப்போ அந்த இடம் வந்து என்ன ஆக்கப்படுது, லாபம். அப்போ அது இவருடைய மனோபாகங்கள் வந்து சரி, இவருடைய எண்ணம் இவருடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விடயம் அதை கேட்ட காரணத்துக்காக அதை கேட்டேன். அப்போ இவர் வந்து சிறுகாலத்திலிருந்து இருந்து வந்தனால நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ண மாற்றம் வந்து அவர்கிட்ட இருந்ததை பற்றி நான் உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வுக்கு இவ்வளோ பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து இப்படி ஒரு நிகழ்வை செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இவர் கொண்டு வந்து கொடுத்த அதை தடுக்கணும்னு நினைச்ச முதல் மனிதன் நான். ஆனால் அதை வந்து ஒரு மாற்றாக, அது மாற்றுன்னு சொன்னால், ஒரு பாடசாலையில் கல்வி கற்கிற பிள்ளைகள் அல்லது ஒரு அறநெறி வகுப்பில் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள், அறிவுரைகள், அறநெறி கல்வி அல்ல, அறநெறியில் அறிவுரைகளை கற்கக்கூடிய பிள்ளைகள், பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள், அவங்களுக்கான ஒரு வளத்தை உருவாக்கினால் என்கிட்ட அந்த வளம் இல்லாமல் அந்த வளம் வந்து போதாது. நிச்சயமாக அந்த வளம்னு சொன்னால், போன முறையில் நாங்கள் பார்த்தோம், பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் கோப்பிகள் வாங்க முடியாத ஒரு கட்டமைப்புகள் போதாத குறை இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் நான் என்னிடம் இருந்த ஒரு சில இதுகளை உதவிக்கரம் செய்யேன். அது நான் யாருக்கு வெளியில் சொல்கிறதே கிடையாது. சொல்லாமலே ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு நான் இந்த இடத்துல தான் வேலை செய்கிறேன். அப்படியே பேசாமல் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த எது எந்த இது என்கிட்ட இருந்தாலும் அதை வந்து வெளிக்கொணரப்படுறது வந்து எனக்கு ஒரு அளவாக எதுவும் பிடிக்காது. செஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்ல ஒரு வேலை திட்டத்தை செஞ்சார். ஆனால் அந்த பணத்தை இந்த ஒரு மாற்றீடாக வைத்தால் எதிர்கால சமூகம் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, இவருடைய அறிவுரைக்கு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை முழுமையாக ஒரு மாற்றம் கொண்டு இந்த பகுதியில் இல்லை, ஏனைய பகுதிகளுக்கு கிடைக்கும். அதான் நான் சொன்னேன், நான் இந்த படரும் கொடி படர்ந்த கொடி சொன்னது கேட்டால், படர்ந்த கொடி எந்த இடத்துலையும் பூ முளைச்சி விதையை விட்டுரும், பூ விட்டுரும், பூ விட்டு விதை விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன், படர்ந்த கொடி எந்த இடத்துலயும் பூ வந்து விதை விழுந்து முளைச்சிடும். அப்ப அதனால இவருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றீடா கொண்டு வர சொன்னாங்க. இவருடைய சமூக சேவைகள் வந்து யாருக்கும் தெரியாது, நிறைய செய்திருக்கிறாரு, ஆனா வெளியில சொல்லல. இன்னைக்கு தான் அந்த சேவை சொல்றேன். என்னன்னா, ராஜா இன்னைக்கு அடுத்த ஸ்காலர்ஷிப் பேப்பர் வந்து 42 ஸ்கூலுக்கு இவங்க மூலியமா எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு நான் ஒரு வழிகாட்டி அவருக்கு இருந்து அந்த பேப்பர்ஸ் தான் நான் அந்த வகையில் சமூகப்பட்டு இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு ஒன்று தேவை மனிதருக்கு, யாரோ ஒருத்தர் சொல்லித்தான் ஆகணும். அந்த வகையில் உங்களுடைய சேவைக்கு என்ன மனமார்ந்த நன்றி. சரி, நன்றி நன்றி. அதாவது சசிதரன் சகோதரர் பொறுத்தளவில் அவர் வந்து இந்த ஒரு மதம் கடந்த மனிதநேயத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒருவர். இப்போ நாங்கள் முஸ்லீம்களாகவே, நாங்கள் ஒரு முஸ்லீம் பரம்பரையிலே பிறந்தவங்க, நாங்களும் இந்த மார்க்கத்தை கற்றறிகிற நேரத்தில், திருக்குருவான ஆழமாக ஆய்வு செய்கிற நேரத்தில், நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையை ஆழமாக ஆய்வு செய்கிற நேரத்தில், கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் மதம் கடந்த மனிதநேயத்தோடு இருக்கணுமென்றதை நாமளாக புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். சமூகத்தால் புரியலை, நம்ம சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்ததை நாங்கள் பார்த்தோம். இதை புரிஞ்சு கொண்டு நாங்கள் பணியாற்ற நேரத்தில், அவர் ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ இந்து சமூகத்தை மலையக சமூகத்திலையும் இருந்து வந்து இஸ்லாமிய சமூகத்தோடையும் அவர் இப்போ நெருங்கி இருக்கிறார். அவர் வந்து அதை சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே இருந்த அந்த எண்ணம் இன்னும் வலுவாகுது. எல்லாம் மனிதர்களாக நாங்கள் பார்க்கணும், என் சமுதாயம் அவங்க அப்பாவித்தனமானவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை விழிப்புணர்வு அடைய வைக்கணும், அவங்கள ஒரு தரத்துக்கு கொண்டு வரணும், கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து அந்த தொழில் மூலமாக எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்த மாதிரி நான் அவர்களுக்கு அந்த சமூகத்துக்கு என்னுடைய தொழில் மூலமாக நான் அடைஞ்ச முன்னேற்றத்தில் அவங்க பயனடைய வைக்கணும் என்ற அந்த எண்ணம் அவருடைய மனசில் இருக்குது. அப்போ நாங்கள் சித்தாந்த ரீதியாக ஆய்வு செஞ்சு எடுத்த அந்த எண்ணத்தை அவர் அவருடைய அனுபவத்தில் எடுக்கிறாரு. அந்த ரெண்டும் இணைஞ்சதுனால தான் இந்த பணிகள் என்ன செய்து வீரியமாக தைரியமாக மனசில் கொஞ்சமும் எந்த ஒரு சங்கடமும் ஏற்படுத்தி கொள்ளாமல் பரந்த மனசோட
மனித நேயத்தோடு அனைத்து மனிதர்களும் பார்க்கப்படும். மார்க்க ரீதியாக நாம் மாற்று கருத்துக்கள் கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் மனிதன் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் சமமானவர்கள் தான், நாங்கள் உடன் பிறப்புகள், ஒரு தாய் பிள்ளைகள் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் சமமான ஒரு அந்தஸ்தில் பார்க்கப்படணும் என்றது இன்னும் வீரியமாக நாங்கள் எடுத்து போகிறோம். இந்த கொரோனா நேரத்தில் உதவி செஞ்சதை பொறுத்த அளவில் அந்த நேரத்தில் தொழிலுக்கு வெளியே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை, உலர் உணவுகள் பொருட்கள் தான் கொடுக்க வேண்டியமாய் ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் அவர் இந்த சகோதரர் சொல்கிறது உண்மை, இதே உணவுப் பொருளாக கொடுத்து கொடுத்து போனால் கிடைச்ச வரைக்கும் லாபம் என்று சொல்லி அடுத்ததுக்கு சரக்குக்கு இறக்கியிருப்பாங்க, அது சமூகத்துக்கு இன்னும் சீர்கேடாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியான உதவிகள், கல்வி ரீதியான உதவிகள், கல்வி கற்கக்கூடிய சில மாணவிகளுக்கு மலையகத்தில் நாங்கள் ஒரு பகுதிக்கு போனோம். என்னோடய வாழ்க்கையில் அந்த உச்சத்துக்கு அண்டைக்கு தான் போனேன், வாகனத்தில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, எங்களை சார் தான் கூட்டி போனாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. சில பாதைகளில் இறங்கி ரோட்டை தடவியெல்லாம் பார்த்தோம், ரோட்டு இருக்குதாண்டு அவ்வளோ பயங்கரமான இருட்டாக இருந்த பாதைகளுக்கெல்லாம் போய் கல்வி கற்கக்கூடிய மாணவிகளை சந்தித்து அவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டிருக்கிறோம். அந்த சகோதரர் ஊடாக அந்த பணிகள் எல்லாம் நடந்துக்குது. அவருக்கு நான் எப்பயுமே சொல்லக்கூடிய அறிவுரை தான், ஒரு சமூகத்தை பொருளாதார ரீதியாக மேன்மைப்படுத்துவதை விட கல்வி ரீதியாக மேன்மைப்படுத்துவதுதான் அவர்களே சுயமாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். அதுக்காக நாங்கள் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றது இது தூர நோக்கு பார்வை. இது குறுகிய நோக்கு பார்வை ஒன்றும் இருக்குது. அப்பப்போ பசியாக இருக்குது, பசி வந்தால் பத்தும் பறக்கும், ஒன்றுமே விளங்காது. பசி ஆயிருச்சே, முதல்ல வயிற்று பசியை போக்கணும். வயிற்று பசி என்று வந்தா கல்வியை கற்றுக்கோள், கல்வியை கற்றுக்கோள் என்றா போயா பசிக்குதியாண்டுவான். அவன் பசியை தீர்க்க வேண்டிய அந்த சில குறுகிய கால பகுதியில் செய்ய வேண்டிய அவசரமான சில பணிகளும் உண்டு. அதனால் அதையும் செஞ்சு தூர நோக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் விழிப்படையக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணியாற்றணும் என்று முடிவெடுத்து அந்த பணிகளுக்கும் கரம் கொடுக்கறதுக்கு தாராளமாக இறங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாண்டா கடவுள் நாடினால் உங்களுடைய சமூகத்துக்கு நம்ம சமூகத்தால் செய்ய முடியுமெண்டா நாங்கள் செய்வோம், எங்களோட சமூகத்துக்கு உங்களோட சமூகத்தால் செய்ய முடியுமெண்டா நீங்கள் செய்யுங்க. இந்த ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டும் இந்த மனிதநேயம் தொடர்ச்சியாக வளர்ந்தால் இந்த இலங்கை நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்ற வகையிலும் நாம் பலமாகலாம், இலங்கையர்கள் என்ற வகையிலும் நாம் பலமாகலாம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு.